தமிழ்நாடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் மூன்றாம் ஆண்டு நினைவேந்தல் என்று உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நாடாளுமன்றில் அஞ்சலி. 20 முடிவு கட்டியே தீருவோம். சஜித் சூளுரை. 21 திருத்த சட்டம் மூலம் சபாநாயகரிடம் கையளிப்பு. ஓரிரு நாட்களில் நெருக்கடி எல்லை மீறும் எச்சரிக்கிறார் ரணில். இலங்கையை மீட்க சீனாவின் ஆதரவு தேவை. சஜித் கோரிக்கை. தீர்வு இல்லையில் கூட்டு சங்க பிரகடனம். மகாநாயக்கர்கள் எச்சரிக்கை. ரம்புக்கணையில் தளர்ந்தது ஊரடங்கு. இனி விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தின தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டு இன்றுடன் 3 ஆண்டுகள் பூர்த்தியாகின்றன. 2019 ஏப்ரல் மாதம் 21 உயிர்த்த ஞாயிறு தினத்தில் நாட்டின் பல பகுதிகளில் தற்கொலை குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோணியார் தேவாலயம், மட்டக்களப்பு சியோன் தேவாலயம், நீர்கொழும்பு கட்டுவாப்பட்டி தேவாலயம் என்பனவற்றிலும், கொழும்பிலுள்ள சில நட்சத்திர ஹோட்டல்களிலும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இந்த தாக்குதல்களில் வெளிநாட்டவர்கள் உட்பட 268 பேர் உயிரிழந்ததோடு 500 அதிகமானோர் காயமடைந்தனர். இந்த கொடூரமான தாக்குதலின் 3 ஆண்டு நிறைவை முன்னிட்டு கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோணியார் தேவாலயத்தில் இன்று விசேட ஆராதனைகள் இடம்பெறவுள்ளன. பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித், இலங்கைக்கான வத்திகான் தூதுவர் அருட்தந்தைகள், மகா சங்கத்தினர், உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் உள்ளிட்டோர் இந்த ஆராதனைகளில் கலந்து கொள்ளவுள்ளனர். இதன்போது பேராயரின் தலைமையில் சிறப்பு ஆராதனை நடைபெறவுள்ளது. இதேவேளை நீர்கொழும்பு கட்டுவாப்பட்டி புனித செபஸ்தியார் தேவாலயத்திலும், மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்திலும் நினைவேந்தல் நிகழ்வுகளும் நடைபெறவுள்ளன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு நாடாளுமன்றத்தில் இன்று 1 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியால் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமையவே இவ்வாறு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அத்துடன் மேற்படி தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என வலியுறுத்தி ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கருப்பு ஆடை அணிந்து இன்று சபை அமர்வில் பங்கேற்றனர். இவ்வருடத்திலாவது நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என எதிரணி சார்பில் வலியுறுத்தப்பட்டது. இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ள விசாரணை நிலைமை தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க சபைக்கு தெளிவுபடுத்தினார். அரசமைப்பின் 20 திருத்தம் மாற்றப்பட்டு 21 திருத்தம் கொண்டுவரப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்தார். அரசுக்கு எதிராக 2 நம்பிக்கையில்லா பிரேரணைகளும் 1 குற்ற பிரேரணை தீர்மானமும் கொண்டுவரப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். எதிர்க்கட்சித் தலைவருக்கும் தொழிற்சங்க தலைவர்கள், சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட குழுவினருக்கும் இடையிலான சந்திப்பு கொழும்பிலுள்ள தனியார் ஹோட்டலில் ஒன்றில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டுக்கு பாதகமான பிரேரணைகள் வரும் போதெல்லாம் அவற்றை தோற்கடிக்க ஐக்கிய மக்கள் சக்தி பாடுபட்டது. அரசு 20 திருத்த சட்டத்தை கொண்டு வந்த போது அதற்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி பாரிய போராட்டத்தை முன்னெடுத்தது. ஊழியர் சேமலாப நிதியத்தில் கை வைக்க அரசு நடவடிக்கை எடுத்த போது அதை முறியடிக்க சட்ட ரீதியான நீதிமன்ற நடவடிக்கைகளை கூட மேற்கொண்டு அதனை தோற்கடிக்க நடவடிக்கை மேற்கொண்டது. மேலும் பிறவேறு சந்தர்ப்பங்களில் நாட்டுக்காக வெற்றிகளை பெற்றுக் கொடுக்கும் முகமாக ஐக்கிய மக்கள் சக்தி அர்ப்பணிப்புடன் செயற்பட்டது. இந்த தருணத்திலும் கூட வீதியில் இறங்கி போராடும் மக்களின் இதய துடிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தி திகழ்ந்து நாட்டுக்கு வெற்றிகளை பெற்றுக் கொடுப்பதில் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதற்கு உறுதியாக இருக்கின்றது என்றார். தற்போதைய சமகால அரசியல் நெருக்கடி மற்றும் இது தொடர்பான ஐக்கிய மக்கள் சக்தியின் எதிர்கால நடவடிக்கை குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை இல்லாதொழித்தல் உட்பட அரசமைப்பில் மேற்கொள்ளப்பட வேண்டிய திருத்தங்கள் உள்ளடங்கிய 21 திருத்த சட்டம் மூலம் சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியால் குறித்த சட்டம் மூலம் சபாநாயகரிடம் இன்று கையளிக்கப்பட்டது. எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதில் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் பங்கேற்றிருந்தனர். 21 தொடர்பில் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. அதன் பின்னரே சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டது.
நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலையை நீடிக்க இடமளிக்க கூடாது. தற்போது மாற்று வழிகளும் இல்லாமல் போயுள்ளது. இன்னும் ஓரிரு நாட்கள் சென்றால் பிரச்சினைகள் வெடித்துவிடும். எனவே நாடாளுமன்றம் ஊடாக தீர்வொன்றை எடுத்து அதனை ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்துவோம். இவ்வாறு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். ரம்புக்கணை சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் நேற்று கருத்து வெளியிட்ட அவர் மேலும் கூறியவை வருமாறு. ரம்புக்கணை சம்பவத்துக்கு அரசியல் சாயம் பூச வேண்டாம். அது எதிரணிகளால் திட்டமிட்ட அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சூழ்ச்சி அல்ல. நாட்டில் ஏனைய பகுதிகளிலும் போராட்டங்கள் இடம்பெற்றன. வீதிகள் மறிக்கப்பட்டன. ஆனால் ரம்புக்கணையில் மட்டும் அவசரம் காட்டப்பட்டது ஏன்? மக்கள் இடையூறு விளைவித்திருக்கலாம், ஆனால் பவுசரை எரிக்கும் நிலையில் இருந்திருக்க மாட்டார்கள். சம்பவத்தில் உயிரிழந்த ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர் பவுசரை எரிக்கும் நபரும் அல்லர். நாட்டுக்கு தேவையான எரிபொருள் தற்போது கைவசமில்லை. ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா நெருக்கடியான காலகட்டத்தில் கூட எரிபொருள் வழங்கினார். இந்த அரசு அதற்கான நடவடிக்கையை எடுக்கவில்லை. நாட்டின் தற்போதைய நிலை நீடிக்க இடமளிக்கக்கூடாது. தீர்வை வழங்கியாக வேண்டும். தீர்வு பொறிமுறை தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கலந்துரையாட வேண்டும். தீர்வை ஜனாதிபதிக்கும் அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டும். ரம்புக்கணை சம்பவம் தொடர்பில் சுயாதீன விசாரணை அவசியம் என்றார். இலங்கையை தற்போதைய நெருக்கடி நிலையிலிருந்து மீட்க சீனாவின் பெருந்தன்மையான ஆதரவு மிகவும் அவசியம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்தார். இலங்கைக்கான சீன தூதுவர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதன்போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். இந்த பேரிடர் தருணத்தில் இலங்கைக்கு சகோதரத்துவ கரம் நீட்டும் சீனாவுக்குத்தான் நன்றி தெரிவிப்பதாக கூறிய எதிர்க்கட்சித் தலைவர், இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையில் நிலவி வரும் நீண்டகால இருதரப்பு உறவுகளையும் இதன்போது நினைவு கூர்ந்தார். இலங்கையை தற்போதைய நெருக்கடி நிலையிலிருந்து மீட்பதற்காக சீனாவின் பெருந்தன்மையான ஆதரவு மிகவும் அவசியமானது என தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் இது தொடர்பில் தலையீடு செய்யுமாறும் தூதுவரிடம் கோரிக்கை விடுத்தார். இரு நாடுகளுக்கும் இடையில் தற்போதுள்ள ராஜதந்திர உறவுகளை மேலும் மேம்படுத்துவது தொடர்பில் இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டது. இரு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர ஒத்துழைப்பு குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. நிறைவேற்று அதிகாரம் சட்டவாக்கத்துக்கிடையில் முரண்பாடுகளை தோற்றுவித்து அரசியல் நெருக்கடிக்கு வழிவகுத்துள்ள அரசமைப்பின் 20வது திருத்த சட்டம் முழுமையாக இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என மகாநாயக்க தேரர்கள் கூட்டறிக்கையூடாக நேற்று வலியுறுத்தியுள்ளனர். 19வது திருத்த சட்டத்தில் உள்ளடக்கப்பட்டிருந்த சிறப்பம்சங்களை உள்ளடக்கிய வகையில் அரசமைப்பு மறுசீரமைப்பை மேற்கொள்ள மக்கள் பிரதிநிதிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மகாநாயக்க தேரர்கள் பரிந்துரைத்துள்ளனர். மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு அரசியல் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தி பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வை காண நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் மகாநாயக்க தேரர்களால் கூட்டு சங்க பிரகடனம் ஒன்று வெளியிடப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள அரசியல், பொருளாதார மற்றும் சமூக நெருக்கடி நிலைமையை கருத்தில் கொண்டு இவற்றுக்கு தீர்வை காண நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி யோசனைகளையும் முன்வைத்து மகாநாயக்க தேரர்களால் நேற்று கூட்டறிக்கையொன்று வெளியிடப்பட்டது. ஜனாதிபதி, பிரதமர், எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கும் குறித்த கூட்டறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ரம்புக்கணை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் அமுலில் இருந்த ஊரடங்கு சட்டம் இன்று அதிகாலை 5 மணி முதல் தளர்த்தப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் ரம்புக்கணை பிரதேசத்தில் போராட்டம் காரணமாக ஏற்பட்ட குழப்ப நிலைமையை அடுத்து ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டது. போராட்டத்தின் போது இடம்பெற்ற மோதலில் காயமடைந்த போலீஸ் அதிகாரிகள் உட்பட 27 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவத்தில் மொத்தமாக 32 பேர் காயமடைந்துள்ளனர். இதேவேளை ரம்புக்கணை சம்பவம் தொடர்பில் போலீஸ் மா அதிபரின் பணிப்புரையின் பேரில் விசாரணை நடத்துவதற்கு சிரேஷ்ட அதிகாரிகள் உட்பட 20 பேர் கொண்ட குழுவொன்று நியமிக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் 12 மணித்தியாலங்களுக்கு மேலாக ரம்புக்கணை ரயில் கடவையை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கலைக்க போலீசார் கண்ணீர் புகைக்குண்டுகளை பிரயோகித்துள்ளனர். எனினும் அவர்கள் கலைந்து செல்லாததால் ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைப்பதற்காக போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தினர் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார்.
ஓட்டோக்கு குழுவொன்று தீ வைத்துள்ளது எனவும், எரிபொருள் தாங்கி வாகனத்துக்கு தீ வைக்க முற்பட்ட போது குழுவினரை கலைக்கும் முயற்சியாக இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சம்பவத்தில் ரம்புகனை பிரதேசத்தைச் சேர்ந்த குருவிட்டகே டான் சமித லக்ஷான் என்ற நபரை உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள www.tamilnadu.com என்ற இணையதளத்தோடு இணைந்திருங்கள்.